ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் எலக்ட்ரானிக் சேல்னு சொல்லிட்டு மார்ச் 16லேருந்து மார்ச் 20 வரையும் மொபைல்ஸுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து ஒருத்தா கொடுத்துருக்காங்க, என்னென்ன பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் சாதிக்கும் நினைச்ச பல பேர் சின்ன வயசில் அவமானப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. இந்த எலக்ட்ரானிக் சேலில் நீங்கள் மொபைல் எடுக்கலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற மொபைலுக்கு கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃபர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 10% வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கேமிங்க்காக ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் மொபைல் வாங்கலாம்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா போக்கோ X3. இந்த மொபைல் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 14,500 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலில் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 64MP குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, 20MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க, 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்பொழுது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 732G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் எல்லாம் விளையாடுவீங்கன்னா இந்த போக்கோ X3 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Redmi 9 Power. இந்த மொபைலுக்கு ஆஃபர்ஸ் எதுவும் கொண்டு வரல, 10,500 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F41. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் 16,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 15,500 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 6GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 512GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 64MP வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. 32MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு பேட்டரின்னு பார்க்கும்போது 6000mAh வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்பொழுது காலங்காலமாக கொடுக்குற Exynos 9611 தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். இந்த மொபைல் எடுக்கலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா 64MP கேமரா, 6000mAh பேட்டரி, சூப்பர் அமலோட் டிஸ்பிளே, இதெல்லாமே இதில் வேறு லெவலில் இருக்கும். இதை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், சாம்சங் மொபைல் எடுக்கலான்னு ஐடியாவில் இருந்தால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக்கோ C3. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் 7,500 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 7,000 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம போன ஆஃபர்ஸ்லேயே இந்த மொபைலை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த மொபைலில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3GB ரேம், 32GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 512GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்பொழுது 6.53 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு 13MP கேமரா கொடுத்துருக்காங்க, 5MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பேட்டரின்னு பார்க்கும்பொழுது 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் லெவல்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட Helio G35 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு இந்த ப்ராசஸர் பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணுறவங்க ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா போக்கோ C3 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக்கோ M2. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 9,500 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, 13MP. செல்ஃபி கேமரா 8MP கொடுத்துருக்காங்க. பேட்டரி லெவல்னு பார்க்கும்பொழுது 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட Helio G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமிங்கெல்லாம் இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு இந்த மொபைலில் பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். போக்கோ M2 எடுக்கிறவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், 10,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்லனா இந்த போக்கோ M2 பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக்கோ M2 Pro. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் 13,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர்ஸில் 12,000 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. 12,000 ரூபாய்க்கு இந்த மொபைலில் என்ன ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 512GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 48MP குவாட் கேமரா கொடுக்குறாங்க, 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் லெவல்னு பார்க்கும்பொழுது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்.
மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் போக்கோ M2 ப்ரோவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக்கோ ஓப்போ இந்த மாதிரி மொபைலுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சொல்லிக்கிற அளவுக்கு அதிகமாக காண ஆஃபர்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த எலக்ட்ரானிக் சேல் ஆஃபர்ஸில் ஏதாச்சும் மொபைல் எடுக்கணும்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம ஜிகே டெக் இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் ஃபேஸ்புக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் டெக் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு டெக் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.